சின்ன வயசுலேருந்து நம்ம சண்டே கிளாஸில் நமக்கு கற்றுக் கொடுத்த பல கதைகளில் பெரும்பாலானவர்கள் மறக்க முடியாத கதை தாவீது கோலியாத்தை வென்ற கதை. இந்த தாவீது கோலியாத்தை வெல்வதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. எப்போவுமே விக்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 1 சாமுவேல் 17 17-லிருந்து 29 வசனங்கள் நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நமக்கு இருக்குது. இந்த நிகழ்வில் பார்க்கும்போது ஈசாய் தாவீது தன் குமாரனாகிய தாவீதை அழைக்கிறார். இந்த குமாரனாகிய தாவீது வந்து ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டவன். ஏன்னா ஆடு மேய்ச்சிட்ருக்கான். அண்ணன்மார்கள்லாம் வந்து டிஃபென்ஸில் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க. ஆகவே எப்போவுமே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தபோது கூட இவன் அங்கே லைனப்பில் இல்லை, தாவீதை அப்புறமா தான் கூப்பிடுறாங்க. அப்போது ஈசாய் கூப்பிட்டு தாவீதனிடத்தில் சொல்லுகிறார், நீ அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் நாளைக்கு அப்படின்னு. சரிங்கப்பா, நான் சாப்பாடு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அண்ணன்மார்களை போய் பார்த்து சாப்பாடு கொடுத்து, அது மாத்திரம் இல்லை அவங்க கமாண்டருக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ் ஊபர் டெலிவரி பாய் மாதிரி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் தாவீது. எங்கே போகிறாருன்னா 19வது வசனத்தில் சொல்லும்போது ஏலா என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இருக்கு பாருங்கள், மிகவும் வல்லமையுள்ள வலிமையுள்ள அனுபவங்கள். பள்ளத்தாக்கில் போனால் தான் மலை உச்சிக்கு நாம் போக முடியும். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களில் நம்ம தள்ளிவிடப்படுவோம், நம்ம பயப்படுத்துவாங்க, நம்ம ஒன்றுமில்லைன்னு சொல்லிடுவாங்க. நாமளே சூழ்நிலையை பார்த்து ஒன்றுமில்லைன்னு நம்ம நினச்சிடுவோம். மரண இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மரண இருளிலே பள்ளத்தாக்கில் அங்கே ஏலா பள்ளத்தாக்கு போகிறாரு தாவீது. ஏலா பள்ளத்தாக்கு போன தாவீது எப்படி போகிறார் தெரியுங்களா? 20வது வசனத்தில் வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, தாவீது அதிகாலையிலே எழுந்து. ஏங்க, நாம் ஏதாவது ஒரு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் தான் காலையில் எழுந்து தயாராகிடுவோம். விருப்பப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு எழுப்பிட்டுருக்கணும். ஆனால் அப்பா ஈசா சொல்கிறாரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். சாப்பாடு எடுத்து போகிறதுக்காக தாவீது அதிகாலையில் எழுந்து புறப்பட்ட அந்த காட்சியை பார்க்குறோம். அதிகாலையில் எழுந்து புறப்படுகிறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கே பெலிஸ்தியர்களில் கோலியாத் கர்ஜித்து கொண்டு இருக்கின்றான். கர்ஜித்து கொண்டு இருக்கிறத பார்த்து மற்ற மக்கள்லாம் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, ஐயோ இப்படி கர்ஜித்து கொண்டு இருக்கின்றானே, இவனை வெல்பவர்கள் யாராக இருந்தாலும் சவுல் ராஜா தன்னுடைய குமாரத்தியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு, எல்லா ரிச்சஸ் கொடுக்கறதுக்கு வெல்த் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு, அவங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் யாராவது இல்லையா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்களே தவிர அவங்கள யாருமே யோசிக்கல. அப்போது 25வது வசனத்தில் இந்த இன்சென்டிவை கேட்டு கூட தாவீது வந்து இன்ஸ்பயர் ஆகலை. ஆனால் தாவீது எங்கே தெரியுங்களா இன்ஸ்பயர் ஆகிறான், கொதித்து எங்கே எழுகிறான் என்றால் 26வது வசனத்தில், அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அவனுக்கு கோபம் எங்கே தெரியுங்களா வருது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற ஒருவனை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வருகிறது. He was not inspired of incentive, but he was inspired because அவருக்குள்ளே இருக்கிறவன் அவனை காட்டிலும் பெரியவன் அவனுக்கு தெரியும். நிந்திக்கிற இவனை நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் பேசுகிறத 28வது வசனத்தில் அவங்க அண்ணன் கேட்டுறான். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்திலே அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்திலே விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அவங்க சொந்த அண்ணன் மூத்த அண்ணன் ரிடிக்யூல் பண்ணான், கேவலப்படுத்துகிறான். நீ வந்தியா சாப்பாடு கொடுத்தியா போனியான்னு இல்லாமல் என்ன இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றானே அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்றைக்கி காலையில் யாருக்கு தாவீது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சானோ,
யாருக்காக சாப்பாடு கொண்டு போனானோ அவங்க தான் தாவீதை கிண்டல் அடிக்கிறாங்க, அவங்க தான் தாவீதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. இன்றைக்கி நாம் கூட யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க தான் நமக்கு முதல்ல எதிரியாக ஆகிடுவாங்க. நம்ம நல்லது தானே செய்யணும்னு நம்ம நினச்சோம், நான் நல்லது தானே செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவங்க உங்களை தள்ளி வச்சுருவாங்க. உன்னாலாம் அதை நம்ம நீ போ, உங்கள் வேலையை பார்த்துட்டு போ, வந்தியா சொன்னியா செஞ்சியா போனியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அற்பமான ஆரம்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நிகழ்வு நல்லா யோசிக்கணும். நாம் முதல்ல அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை ஈசா அழைக்கும் பொழுது தாவீது தயாராக இருந்தான். அதிகாலையிலே எழுந்து, இன்றைக்கி அதிகாலையில் எழுந்து நாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்போமே, ஆனால் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் நம்மோடு கூட சொல்கிறாரு, நீ பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாக போகும்போது உனக்கு ஒரு மலையின் அனுபவத்தையும் வச்சுருக்கேன், உச்சியின் அனுபவத்தை வச்சுருக்கேன். அன்லஸ் ஏலா பள்ளத்தாக்குக்கு போனால் ஒழிய கோலியாத்தை வெற்றி கண்டிருக்க முடியாது. என்ன ஆச்சு தெரியுங்களா? வெற்றி கண்டது மாத்திரம் இல்லை, சவுல் கொடுத்த அத்தனை இன்சென்ட்டு வின் பண்ணது மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பமே ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை கடந்து போகணும்னா இப்படிப்பட்ட ஏளனமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடந்து போகணும். கேவலமாய் நம்மை பேசுவார்கள். மூத்த சகோதரன் அவரை பற்றி பேசுகிறான், கேவலப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட அழைத்தவர் அவர். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு வெற்றியை நிச்சயமாக, அன்று தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டானோ, இத்தனை பிரச்சனை மத்தியில் மேற்கொண்டானோ, அப்படியாய் நாமும் நம்மை எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை வெற்றி காண்போம். ஆனால் ஆரம்பம் அற்பமாயிருக்கும். ஜெகரியா 4:10 அழகாய் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையிலே இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். For who hath despised the day of small things, for they shall rejoice. இன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்டு அற்பமான சூழ்நிலையில் அற்பமான இடத்துல நாம் இருப்போமே, ஆனால் ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். பூமி எங்கும் சுற்றி திரிகிற கண்கள் பார்த்து கொண்டு இருக்கார். அன்றைக்கி தாவீதை கண்ட ஆண்டவர் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கார். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்தவன் பின்னாடி வரும்போது ராஜாவாக மாறுகிறார். இன்றைக்கி நாம் அற்பமான வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதை உண்மையோடு செய்யும்போது, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது அநேகத்துக்கு அதிபதியாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படியே நமக்கும் செய்வார். குட் மார்னிங்.